வணக்கம். நான் முனைவர் சங்கர நாராயணன், காஞ்சிபுரத்தில் இருந்து. தமிழக கோயில் கட்டிடக்கலையை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரையாக இது அமைகிறது. ஆழ்ந்த நுட்பமாக உரையாக இல்லாமல் 1000 ஆண்டுகளாக நம்முடைய தமிழகத்திலே செழித்து வளர்ந்த ஒரு கட்டிடக்கலையை பற்றி, அதாவது கோயில் கட்டிடக்கலையை பற்றிய ஒரு சிறு அறிமுகமாக, ஒவ்வொரு அரசர் காலத்திலும் சிறப்பான பணிகள் எப்படி சிறந்த நுட்பத்தோடு அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடியான எழிலோடு எப்படி பல்கி பெருகின, ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி பெருகின என்பதை குறிப்பிடுவதை போல, கோடிட்டு காட்டுவதை போல ஒரு சிறு உரையாகத்தான் இது அமைகிறது. இந்த கோயில் கட்டிடக்கலையிலே 1000 ஆண்டுகளாக நாம் தமிழகத்திலே நம்முடைய கோயில் கட்டிடக்கலைக்கான ஆதாரங்களை கண்டுகொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 1500 ஆண்டுகளாக நமக்கு கோயில்களை காண கிடைக்கின்றன. இப்படி அமைந்திருக்கின்ற இந்த கோயில் கட்டிடக்கலையானது காலந்தோறும் எப்படி வளர்ந்து வந்தது, ஒவ்வொரு அரசர் காலத்திலும் எப்படி வளர்ந்திருந்தது என்பதை காட்டுகின்ற ஒரு சிற்றுரையாகத்தான் இது அமைகிறதே ஒழிய, உள்ளார்ந்த நுட்பங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த உரையாக இது இல்லை. இது இந்த உரையை பற்றிய, நோக்கத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். நம்முடைய தமிழகம் மட்டுமின்றி நம்முடைய பாரதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கட்டிடக்கலையானது மிக தொன்மையானது என்பதை ரிக்வேத காலத்திலிருந்தே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ரிக்வேதத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மந்திரமானது 1000 வாயில்களை கொண்ட ஒரு கட்டிடத்தை பற்றி குறிப்பிடுகிறது. சஹஸ்ரத்வாரம் ஜெகமாகிருஹம் தே என்று 7வது மண்டலத்திலே 88வது சூக்தத்திலே 5வது மந்திரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த மந்திரமானது 1000 வாயில்கள் உடைய ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அந்த உலகத்திலேயே மிக பழமையான இலக்கியமாக கருதப்பெறக்கூடிய இந்த ரிக்வேதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த குறிப்பானது, அந்த காலத்திலே இத்தகையதொரு மிகப்பெரிய கட்டிடம், மிகப்பெரிய கட்டிடமானது இடம்பெற்றிருக்கலாம் என்பதை விட இத்தகைய ஒரு கருத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இதனை கருத முடிகிறது. ஆக தொல்பழங்காலம் தொட்டே நம்முடைய நாட்டிலே வாழிடங்கள் அல்லது கட்டிடங்கள் மிக பண்டைய காலம் தொட்டே இருந்ததற்கு இத்தகைய இலக்கிய சான்றுகளும், ஹரப்பா மொஹஞ்சதாரோ முதலிய இடங்களில் கிடைத்த சான்றுகளும், இங்கே கீழடி முதலான இடங்களிலே கிடைத்து கொண்டிருக்கிற சான்றுகளும், நம்முடைய தொன் நகரங்களும் தொல் வாழிடங்களும் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதற்கு நமக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கின்றன. அதற்கு பிறகு தோன்றிய பல நூல்கள், கிரகசூத்திரம் முதலான பல நூல்கள் வாழிடங்களை பற்றி மட்டுமல்லாமல் வழிபடும் இடங்களை பற்றியும் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக 14 கிரகசூத்திரங்களிலே, அதாவது கௌஷியத்தகி கிரகசூத்திரம், மேலும் போதாயன கிரகசூத்திரம் போன்ற பல்வேறு கிரகசூத்திரங்களிலே தேவகுலம், தேவாயத்தனம் என்கின்ற சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவை யாவும் பொதுயுகம் முன்பு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்று அறிஞர்களால் காலக்கணக்கீடு செய்யப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேவகுலம் என்கின்ற இந்த சொல்லாட்சியானது தமிழகத்திலும் பயின்று வந்திருக்கிறது. அதனை பிறகு பார்க்கவிருக்கிறோம். ஆக 1500 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய நாட்டிலே வழிபடும் இடங்களாக, கோயில்களாக பல்வேறு இடங்கள் திகழ்ந்திருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு எழுந்த ஆகமங்கள் மற்றும் சிற்ப நூல்கள், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பண்டைய கோயில்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நெறிமுறை வகுக்கும் நூல்களாகவே அமைந்திருக்கக்கூடிய ஆகமங்களிலும் சிற்ப நூல்களிலும், நகரம் முதலான எல்லா வாழிடங்களிலும் ஆலயங்கள் அமைதல் வேண்டும் என்கின்ற குறிப்பானது நமக்கு கிடைக்கிறது. ஆக ஒரு வாழிடத்திலே கோயில் கட்டுமானங்களும் அமைந்திருக்க வேண்டும் என்கின்ற தகவலை இவை தருகின்றன. அத்தகைய ஆலயங்களின் இருப்பிடங்கள், அவை அமைக்க வேண்டிய திசைகள் ஆகியவை பற்றியும் ஆகமங்களிலும் சிற்ப சாஸ்திரங்களிலும் கூறப்பெற்றிருக்கின்றன. ஆக ஒரு ஆலயம் என்பது ஒரு தனிப்பட்ட கட்டிடம் மட்டுமல்லாமல் ஒரு ஊரின் ஒரு வரையறைக்கு உட்பட்டு, ஒரு ஊரின் அமைப்பிற்கு உட்பட்டு எங்கே அமைய வேண்டும், அதனை சுற்றி என்னவெல்லாம் அமைய வேண்டும் என்பதை குறிப்பிடும் வகையிலே ஒரு நகர நிர்மாணத்திற்கும் ஒரு ஊரின் நிர்மாணத்திற்கும் கூட ஆதாரமாக ஆலயங்கள் அமைந்திருந்தன என்பதைத்தான் இத்தகைய குறிப்புகள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன என்றால் மிக இல்லை. இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான ஆலயங்கள் தொன்றுதொட்டு நம்முடைய நாடுகளிலே, நம்முடைய நாட்டிலே வழங்கி வந்திருக்கின்றன என்பது அறியத்தக்கது. இத்தகைய ஆலயங்களில் நம்முடைய தமிழகத்து ஆலயங்களை பொறுத்தவரை 6 அங்கங்கள் இருப்பதாக நம்முடைய தமிழக நூற்குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அப்படியே 6 உறுப்புகளை நாம் கண்டுகொண்டும் இருக்கிறோம். அப்படி நாகரம், வேசனம், திராவிடம் என்று 3 வகையாக பிரிக்கப்பெற்ற ஆலயங்களிலே ஒவ்வொரு ஆலயங்களிலும் அமையக்கூடிய உறுப்புகளாவன, அது அடியிலே அமைக்க அமையக்கூடிய ஒரு அதற்கு தாங்கு தளமாக அமையக்கூடிய அதிஷ்டானம்,
அதற்கு பிறகு அமையக்கூடிய சுவர் பகுதியான பாதவர்க்கம், அதற்கு மேலே அமையக்கூடிய கூரை பகுதியான பிரஸ்தரம், அதற்கு மேலே கழுத்தை போன்று அமையக்கூடிய கிரீவா, அதற்கு மேலே தலையை போன்று அமையக்கூடிய சிகரம், அதற்கு மேலே தலை முடியை போல அமையக்கூடிய ஸ்தூபி என்கின்ற ஆறு அங்கங்களை உடையவையாக நமக்கு தமிழக ஆலயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவற்றை நம்முடைய நூற்குறிப்புகளும் தெரிவிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த அங்கங்கள் யாவும் வெறும் கட்டிடமாக மட்டும் பார்க்கப்படாமல் சிவபெருமான் அல்லது அங்கு உரைகின்ற இறைவனுடைய அங்கங்களாகவே இந்த ஆலயங்களின் அங்கங்களும் அவற்றின் உறுப்புகளும் பார்க்க பெற்றிருக்கின்றன என்பதுதான் நமக்கு நூல்களின் அடிப்படையிலே கிடைக்கக்கூடிய செய்தி. ஆக ஒரு ஆலயம் என்பது வெற்று கட்டிடமாக அமையாமல் அது இறைவனுடைய ஒவ்வொரு அங்கமாக கொண்டு இதில் அமையக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் இறைவனுடைய உறுப்பாகவே அமைவதாக நாம் கருதுவது பண்டை காலம் தொட்டு வழக்கில் இருப்பது நமக்கு நூல்கள் மூலமாக தெரிய வருகின்றன. ஒரு சிறிய ஒப்புமை, இங்கே இறைவனுடைய பாதங்கள் முதலான பகுதிகள் எப்படி ஒரு ஆலயத்தின் பகுதிகளோடு ஒத்தமைகின்றன என்பதை பற்றிய குறிப்பு. ஆக ஆலயம் என்பது வெறும் ஒரு கட்டிடமாக கருதப்படாமல் அந்த ஒட்டுமொத்த ஆலயத்தையும் இறைவனின் வடிவமாகவே கருதுகின்ற இந்த கருதுகோள்தான் மாற்றார் கையிலும் அவை இடிபடாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கின்றன. மாற்றார் என்று இங்கே குறிப்பிட்டது, நம்முடைய நாடுகளில் இருந்த அரசர்கள் ஒரு அரசர் மற்றொரு அரசர் மீது படையெடுத்து சென்றால் அவர்களுடைய அரண்மனைகள் முதலானவற்றை இடித்து தள்ளினாலும் கூட ஆலயங்கள் முதலியவற்றை பாதுகாத்து தந்ததினால்தான் 1500 ஆண்டுகளாக நாம் ஆலயங்களை பெற்றிருக்கிறோம். அவை இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முக்கியமான காரணம், ஆலயங்கள் முழுமையாக இறைவனுடைய உறுப்புகள், அவனுடைய அங்கத்திலே ஒவ்வொரு அங்கமாகவும் அமைந்திருக்கின்றன என்கின்ற இத்தகைய நம்பிக்கைகள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு ஆலயத்தினுடைய பல்வேறு பகுதிகளை விளக்கக்கூடிய ஒரு சிறு குறிப்பு, ஒரு ஒரு அறிமுகத்திற்காக. இது கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரியினாலே எடுப்பிக்கப்பட்ட மூவர் கோயிலிலே ஒரு கோயில். கீழே அமைந்திருக்கின்ற அதிஷ்டானத்தை பற்றி பார்க்கிறோம். அதிலே கீழே உபானம், அதன் மேலே மகாபத்மம், அதற்கு மேலே குமுதம், பிரதிகண்டம் என்ற அதிஷ்டானம் வரையிலே அமைந்திருக்கிறது. அதற்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய பாதவர்க்கத்திலே, அதாவது சுவர் பகுதியிலே பித்தி ஸ்தம்பங்கள் என்று வழங்கப்படுகின்ற சுவர் தூண்கள், கோஷ்டங்கள் முதலியவை அமைந்திருக்கின்றன. அதற்கு மேலே உத்தரம், கபோதம் ஆகியவற்றை அடக்கிய பிரஸ்தரம் என்கின்ற கூரை உறுப்பானது அமைந்திருக்கிறது. அதற்கு மேலேயும் பிரஸ்தர வர்க்கத்தைச் சேர்ந்த தளங்கள் ஹாரங்களோடு, அதாவது அவற்றை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு ஹாரங்களோடு கர்ணக்கூடுகள், சாலைகள் மற்றும் பல்வேறு உறுப்புகளை, அதாவது விருத்தம் முதலிய உறுப்புகளை உள்ளடக்கிய பல்வேறு ஹாரங்களோடு கூறிய அமைப்பானது இங்கே அமைந்திருக்கிறது. இதற்கு மேலே மறுபடியும் கூரை உறுப்பு அமையப்பெற்று கிரீவம் என்னும் பகுதியானது அதற்கு மேலே அமைந்திருக்கிறது. கழுத்து பகுதியைப் போல அந்த கிரீவத்திலேதான் நந்தி முதலியவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேலே சிகரமானது இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு மேலே ஸ்தூப்பியானது இடம்பெற்றிருக்கிறது. இது பொதுவாக ஒரு ஆலயத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் சங்ககாலம் தொட்டே கோயில்கள் வழக்கில் இருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு சங்ககால இலக்கியங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய குறிப்புகளினாலே நமக்கு தெரிய வருகிறது. சங்க இலக்கியங்களிலே மன்று, பொதியில் போன்ற சொற்கள் கோயிலை குறிப்பதாக சிலர் கருதுகின்றனர். ஆயினும் இவை பொது இடங்களை குறிப்பிடுவது, இது கோயில்களை குறிப்பிடும் செய்திகள் அல்ல என்று கருதுவோரும் உள்ளர். ஆயினும் இத்தகைய ஒரு குறிப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது. சங்க காலத்தில் வழிபாட்டு இடங்களை பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் பல்வேறு குறிப்புகள் நமக்கு தொடர்ந்து கிடைத்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அகநானூற்றிலே 167வது செய்யுள் மிக முக்கியமானதோர் குறிப்பை தருகிறது. இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் விழுந்தன மணிப்புரா துறந்த மரஞ்சேர் மாடத்து எழுதணி கடவுள் கோபல் புல்லன்று ஒழுகுபலி மறந்த மெழுகா பன்றினை என்று இட்டிகை, அதாவது செங்கல் செங்கலிலான நெடுஞ்சுவர் விட்டம் விழுந்தன, சுவரும் விட்டமும் விழுந்து கிடக்கக்கூடிய இடிந்து கிடக்கக்கூடிய ஒரு கோயிலிலே மணிப்புரா துறந்த மரஞ்சேர் மாடத்து, மரத்தினாலே அமைக்கப்பட்ட மாடங்கள், அவற்றில் மணிப்புறாக்கள் அவை துறந்து விட்டு சென்று விட்டன. அப்படிப்பட்ட மாடங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலே எழுதணி கடவுள், கடவுளின் வடிவமானது எழுதப்பட்டிருந்தது என்கின்ற இந்த குறிப்பானது ஆக பண்டை காலத்திலே செங்கலாலே சுவர் எழுப்பி
மரங்களாலே கூரைகள் அமைத்து சுவர் சித்திரங்களிலே கடவுளை வரைவது வழக்கமாக இருந்தது என்பது இந்த அகநானூற்று செய்யுளாலே நமக்கு தெரிய வருகிறது. இப்படித்தான் பல்வேறு இடங்களிலும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற குறிப்பும் இதன் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. மிகவும் முக்கிய குறிப்பாக அவந்தி சுந்தரி கதா என்று 7ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பெற்ற ஒரு வடமொழி இலக்கியம், தண்டியினாலே எழுதப்பெற்ற இலக்கியம். அதிலே இடம்பெறுகின்ற அரசியானவள் ஒரு குஹா மந்திரம், அதாவது குடவரை கோவிலுக்கு செல்கிறாள். அங்கே சுவற்றின் பின்பகுதியிலே இறைவன் இருவருக்கும் நடுவிலே, அதாவது உமையன்னைக்கும் சிவபெருமானுக்கும் நடுவே ஸ்கந்தன் விளையாடுகின்ற சித்திரத்தை கண்டு வணங்கினாள் என்கின்ற குறிப்பானது தரப்பெற்றிருக்கிறது. ஆக குடவரை காலத்திலும் கூட சுவரில் பின்னே சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கலாம் என்பதற்கு இந்த இலக்கிய சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆகவேதான் பல்வேறு குடவரைகளிலும் இறைவனின் உருவடிவங்கள் இல்லாமல் நமக்கு கிடைத்திருப்பதன் காரணம் அதிலே வரையப்பெற்ற வடிவங்கள் அல்லது சொதையினாலே பொருத்தப்பெற்ற வடிவங்கள் இருந்திருக்கலாம் என்று கருதுவதற்கு இந்த இலக்கிய குறிப்புகள் நமக்கு உதவி செய்கின்றன. பாண்டியர் காசு ஒன்று இது கண்டெடுக்கப்பட்டது. இதிலே மேலே அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியானது ஒரு கோயில் அமைப்பாக இருக்கலாம் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ரதத்தை போன்ற ஒரு கோயிலின் அமைப்பை அங்கே இடம்பெற்றிருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. அதன் அடியில் அமைந்திருக்கக்கூடிய அதிஷ்டானம், மேலே அமைந்திருக்கக்கூடிய பாதவர்க்கம், கூரை உறுப்புகள், அதன் நடுவே ஒரு சிறு நாசி என்று பல்வேறு அமைப்புகளும் பெற்றிருக்கக்கூடிய இதனுடைய காலம் போயு முதலிலிருந்து 2ஆம் நூற்றாண்டு என்று கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த காலம் தொட்டு கோயில்கள் எப்படி இலங்கி இருக்கலாம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு கிடைத்திருக்கிறது எனலாம். பெரும்பாணாற்றுப்படை என்னும் இலக்கியமானது காஞ்சியில் திருமால் பள்ளி கொண்டிருக்கும் செய்தியை தருகிறது. அதுதான் திருவக்கா என்று இப்பொழுது குறிப்பிடப்படுவதாக பல்வேறு அறிஞர்களின் கருத்தாக அமைந்திருக்கிறது. பெரும்பாணாற்றுப்படையின் காலம் போயு 2ஆம் நூற்றாண்டாக கருதப்படுவதால் அப்போதிலிருந்து பல்வேறு கோயில்கள் எடுப்பிக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஒரு ஆதாரமாக இதனை நாம் கொள்ள முடிகிறது. இதுவும் தவிர பரிபாடல் முதலிய பல்வேறு இலக்கியங்களும் பல்வேறு ஆலயங்களை பற்றிய தகவலை தருகின்றன. அழகர் கோவில் முதலிய பல்வேறு கோயில்களை பற்றிய தகவல்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. இவை மட்டுமின்றி நேரடியான குறிப்பாக இல்லாமல் பெரும்பாணாற்று படையும் பரிபாடலும் தமிழகத்தில் காஞ்சியும் மதுரையும் மட்டும் மேலிருந்து பார்க்கும் போது தாமரை வடிவமான பள்ளிதழ் அடுக்கத்து தாமரை என்று கருதுவதை போல ஒரு தாமரை வடிவிலே அமைந்திருந்தன என்று குறிப்பிடுகின்றன. நம்முடைய சிற்ப நூல்களை பொறுத்தவரை ஒரு நகரமானது தாமரை வடிவமாக பத்மகம் என்று கூறக்கூடிய தாமரை வடிவிலே அமையுமானால் அதன் நடுவிலே திருமாலை எழுந்தருள் வீப்பது என்பது வழக்கமாக இருந்திருக்கிறது என்பது சிற்ப நூல்களினாலே தெரிய வருகிறது. ஆகவே இடையிலே திருமாலை கொண்டு இந்த நகரங்கள் எடுப்பிக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதுகோளுக்கு இவை ஒரு சிறு ஆதாரமாக குறிப்பாக அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அதனை போலவே மலைப்படுகடாம் என்று வழங்கப்படக்கூடிய இலக்கணத்தில் காரி உண்டி கடவுளை பற்றிய குறிப்பானது இடம்பெற்றிருக்கிறது. அது இப்பொழுது செங்கம் என்று வழங்கக்கூடிய இடத்திலே காரி உண்டி கடவுளுக்கான ஒரு கோயில் அமைந்திருந்ததை பற்றி குறிப்பை தருகிறது. அதனை போலவே ஔவையார் நீலமணி மிடற்று அண்ணல் என்று இறைவனை பற்றி குறிப்பிட்டு அந்த நெல்லிக்காய் கொடுத்த அந்த செய்யுளிலே, புறநானூற்று செய்யுளிலே குறிப்பிடுகிறார். அதனை பிறகு தேவார காலத்திலே அங்கே மயிண்டீஸ்வரம் என்கின்ற கோயில் இருந்ததாக அதனை பாடிய பாடல்களும் நமக்கு கிடைக்கின்றன. இவை தர்மபுரியை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கோட்டை பகுதியின் உள்ளே இருந்திருக்கலாம், தகடூரின் உள்ளே அமைந்திருக்கலாம் என்று கருதுகோளை மா ராசமாணிக்கனார் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது சங்ககாலம் தொட்டு இருந்த கோயில், தேவார பாடலும் பெற்றது, பின்பு அழிந்துபட்டிருக்கலாம் என்று. ஆக சங்ககாலம் தொட்டு ஔவையார் அதனைத்தான் நீலமணி மிடற்று அண்ணலை போல என்று குறிப்பிட்டிருக்கலாம் என்கின்ற குறிப்பையும் தருவதும் சங்ககாலம் தொட்டே பல்வேறு கோயில்கள் இருந்ததற்கான குறிப்புகளை நம்மால் உணரவியல்கிறது. அதனைப் போலவே சிலந்தி சோழனாக பிறந்த ஒரு செய்தியாக அறியப்படுகின்ற கோச்செங்கணான் என்னும் அரசனானவன், சோழ அரசனானவன் 70 மாடக்கோயில்களை எடுப்பித்ததாக ஆழ்வாரும் மற்றையோரும் பாடியிருக்கக்கூடிய தகவலானது நமக்கு கிடைக்கிறது. ஆக 70 மாடக்கோவில்கள் 4ஆம் நூற்றாண்டிலேயே எடுக்கப்பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற தகவலானது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. யானை ஏராமாடம் என்கின்ற இது தொடர்பான புராண செய்திகளும் நமக்கு கிடைத்தாலும் கூட இத்துணை எண்ணிக்கையிலேயே நமக்கு பல்வேறு கோயில்கள் இருந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை காட்டிலும் மற்றொரு குறிப்பானது
நமக்கு சுங்கற்காலத்து கற்பலகையில் கிடைப்பதை போல ஒரு மரத்தடியிலே ஒரு சிவலிங்கம், சுற்றிலும் ஒரு சிறு வேலி, இந்த அளவிலே ஒரு கோயில் இருந்ததாக, கோயில்களின் அமைப்பு இருந்ததாக நமக்கு சுங்கற்கால பலகை சிற்பகத்திலிருந்து தெரிய வருகிறது. அதனை ஒட்ட பல்வேறு கோயில்கள் இங்கே இருந்திருக்கலாம். அவை கோச்சங்கடானின் காலத்திலே மாட கோயில்களாக மாறியிருக்கலாம் என்கின்ற சில அறிஞர்களின் குறிப்பு இங்கே கருதத்தக்கது. கண்ணப்ப நாயனாரின் சரிதத்திலே, பெரிய புராணத்திலேயும் கூட இத்தகையதொரு ஒரு கோயிலை, ஒரு மரத்தடியிலே ஒரு லிங்கத்தை மட்டுமே அவர் குறிப்பிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இப்படி ஒரு சிறு சிறு கோயில்களாக பல்வேறு கோயில்கள் காண கிடைத்திருக்க, அவற்றை பின் வந்த அரசர்கள், 4-ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த அரசர்கள் அவற்றை சிறு கோயில்களாக, பிறகு பெருங்கோயில்களாக, பிறகு கற்றளிகளாக, அவற்றுள்ளும் பெரிய கோயில்களாக எடுப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக ஏறத்தாழ 1000 ஆண்டுகளாக இந்த மரபு தொடர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலாற்று படையிலும் பல்வேறு குளங்களிலே பூத்த தாமரைகளை அருகருகே இருந்த கோயில்களிலே அவர்கள் அர்ப்பணித்தனர் என்கின்ற குறிப்பு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது யானை ஏறாம அடுத்து கோச்சங்கணான் சமைத்த கோயில்களை பற்றிய ஒரு சிறு படம். இது எடுப்பித்ததாக கருதப்படக்கூடிய மாட கோயில்கள், ஆனால் இவையாவும் தற்காலத்திலே புதுப்பிக்கப்பட்டவை, ஆயினும் இன்றும் மாட கோயில்களாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. இதை தவிர திருவக்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டானது, அங்கே கோச்சோழனால் எடுப்பிக்கப்பட்ட ஒரு திருமாலின் கோட்டமானது அதிராஜேந்திரனின் காலத்திலே புதுப்பிக்கப்பெற்றது என்கின்ற தகவலை தருகிறது. அந்த கோச்சோழன் கோச்சங்கச்சோழனாக இருந்தால் அங்கே இருந்த ஒரு திருமாலின் கோட்டமும் அங்கே மாட கோயிலாக எடுப்பிக்கப்பெற்றிருக்க வேண்டும் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. இப்படி இன்று மாறியிருக்கக்கூடிய நிலையிலே நமக்கு மாட கோயில்கள் கிடைத்தாலும் கூட கோச்சங்கணானின் காலத்திலே இவை செங்கலாலை எடுப்பிக்கப்பெற்ற கோயிலாக இருந்திருக்க வேண்டும் என்பது இங்கே உய்த்துணர கிடக்கிறது. சங்க இலக்கியங்களிலே புற்று முதலியவற்றை வணங்கியவற்றை பற்றிய பல்வேறு செய்திகள், அவர்கள் வழிபட்ட மரங்கள், புற்றுக்கள் போன்ற பல்வேறு செய்திகள் நமக்கு சங்க இலக்கியங்களிலாக, 400, 400 முதலிய பல்வேறு இலக்கியங்களிலிருந்தும் நமக்கு காண கிடைக்கின்றன. அதனை போலவே சிலப்பதிகாரம் பல்வேறு கோட்டங்களையும் குறிப்பிடுகிறது. வேல் கோட்டம், வஜ்ர கோட்டம், வெள்ளானை கோட்டம் முதலிய பல்வேறு கோட்டங்கள், ஊர்கோட்டம் என்று பல்வேறு கோட்டங்களையும், நெடுநிலை ஓங்கிய சுடுமண் கோட்டம் என்று சுடுமண்ணாலே எழுப்பு பெற்ற பல்வேறு கோட்டங்களை பற்றிய தகவலையும் சிலம்பு நமக்கு தருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை தவிர ஸ்ரீரங்கத்தை பற்றியும், திருவேங்கடவனை பற்றியும், ஆடகமாடன் என்று குறிப்பிடப்படக்கூடிய திருவனந்தபுரத்தை பற்றியும் பல்வேறு கோயில்கள் இலங்கிய நிலைமையை நமக்கு சிலம்பு தருகிறது என்பதனாலே 5-ஆம் நூற்றாண்டிலே கோயிலானது எப்படி செழிப்புற்றிருந்தது என்பதை அறிவதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு அமைந்திருக்கிறது. இதனை போலவே மணிமேகலையும் இத்தகைய கோட்டங்களை பற்றிய தகவலை நமக்கு தருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனை போலவே 3-4 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோயில் ஒன்று நமக்கு சாலுவன் குப்பத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது. இது சுப்பிரமணிய தேவருக்கான கோயில் என்பது பின்னாளைய கல்வெட்டுகளால், நந்திவர்ம பல்லவனின் கல்வெட்டுகள், பிறகு 3-ஆம் கிருஷ்ணனின் கல்வெட்டுகள், 3-ஆம் குலோத்துங்கனின் கல்வெட்டுகள் என்று தொடர்ந்து பல்வேறு கல்வெட்டுகள் ஏறத்தாழ 13-ஆம் நூற்றாண்டு வரையிலே இது வழிபாட்டில் இருந்ததற்கான பல்வேறு தரவுகள் நமக்கு அங்கிருந்து கிடைத்திருக்கின்றன. முழுவதும் செங்கலால் அமைந்திருக்கக்கூடிய இந்த தளியானது 3-4 ஆம் நூற்றாண்டுகளிலே ஒரு தளியானது எப்படி எடுப்பிக்கப்பெற்றிருக்கும் என்பதை அறிவதற்கு நமக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்றால் மிக இல்லை. இதனை போலவே தூலாங்குறிச்சியிலே கிடைத்த கல்வெட்டு, இது கிட்டத்தட்ட ஒரு 5-ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுவது. இதில் வாசிதேவனார் தேவகுலம், தேவகுலம் என்ற சொல்லை கவனிக்க வேண்டும். முன்பும் கிரகி சூத்திரங்களிலே தேவகுலம் என்ற சொல்லாட்சியானது இருந்தது என்பதை குறிப்பிட்டிருந்தேன். பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி அதாவது கோவிலிலே இருந்த மாணி, பிரம்மச்சாரியை பற்றிய முதலிய பல்வேறு தரவுகளையும் பூலாங்குறிச்சி கல்வெட்டு நமக்கு தருகிறது. ஆக 5-ஆம் நூற்றாண்டிலும் பல்வேறு கோயில்கள் இருந்ததை நமக்கு இதன் மூலம் அறிய கிடக்கிறது. இது சாலுவன் குப்பத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சுப்பிரமணியரின் கோயிலானது. முன்னே ஒரு பலிபீட்டமும் அமைந்திருக்க, அதற்கு முன்னே ஒரு வேலை போன்ற கல்லிலாலான ஒரு வேலானது நிறுத்தப்பெற்றிருக்கிறது. மற்ற பகுதிகள் யாவும் செங்கலாலே செய்யப்பட்டு இடையிலே ஒரு மிகப்பெரிய பெரும்பாறையானது இடம்பெற்றிருக்கிறது. இது எத்தகைய அமைப்பாக இருந்திருக்க கூடும் என்பதை உய்த்துணர முழுவதும் முடியவில்லையாயினும் ஒரு கோயிலானது அக்காலத்திலே எப்படி எடுப்பிக்கப்பெற்றிருக்கலாம் என்பதை அறிவதற்கு இது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு 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 சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிறது என்றால் மிக இல்லை. அதனை போலவே
வேப்பத்தூர் என்னும் இடத்திலிருந்து கிடைத்த ஒரு செங்கற்கோயிலானது 5-6 நூற்றாண்டிலே இருந்தே அதன் உருவாக்கம் அமைந்திருக்க வேண்டும், 10-ஆம் நூற்றாண்டிலே அதன் புதுப்பித்தல் புத்தாக்கமானது நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று கருதத்தக்க ஒரு கோயில் ஒன்றும் கிடைத்திருக்கிறது. இதை தவிர அப்பர் பெருமானும் பல்வேறு வகையான கோயில்களை பற்றி குறிப்பிடுகிறார். ஞாழ கோயில், கொகுடி கோயில் போன்ற பல்வேறு வகையான, கரக்கோயில் போன்ற பல்வேறு வகையான கோவில்களின் வகைகளை அப்பர் பெருமான் வகையிடுவதிலிருந்து 7-ஆம் நூற்றாண்டிலேயும் பல்வேறு கோயில்கள் இப்படி மலிந்திருந்தன என்று நாம் அறிய கிடக்கிறது. இது வேப்பத்தூரிலே கிடைக்கக்கூடிய செங்கலிலான கற்றளி. இது இப்பொழுது முழுவதுமாக சீரமைக்க பெற்று இப்பொழுது சீரமைக்கும் பணியானது முழுமையடையும் நிலையிலே இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது பழைய படம். இதனை போலவே வேறு ஒரு சான்றாக கருத வேண்டுமானால், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலிலே பல்லவ பரம்பரை முழுவதும் படமெடுத்தார் போலே சிற்ப தொகுதிகளாக பதிப்பிக்க பெற்றிருக்கின்றன. அவற்றுள்ளும் மகேந்திரவர்மனுக்கு முற்பட்ட அரசர்களும் கோயில்களை எடுப்பித்ததாக சில கற்பலகை சிற்பங்கள் நமக்கு தருகின்றன. ஆக மகேந்திர பல்லவனுக்கு முன்பும் இப்படி கட்டுமான கோயில்கள் மற்ற பொருட்களாலே எடுப்பிக்க பெற்றிருக்கலாம் என்பதை அறிவதற்கு நமக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றன. இதனை போலவே காஞ்சியை அடுத்துள்ள பொன்னூர் முதலிய பகுதிகளிலிருந்து கிடைத்த தனி சிற்பங்கள், துர்கையின் சிற்பங்கள் சிற்பம் ஒன்று, அதனை போலவே திருமூர்த்திகளின் சிற்பம், இதனை போலவே பல்வேறு இடங்களில் ஆனூர் முதலிய இடங்களிலிருந்து கிடைத்த தனி சிற்பங்கள், இவை யாவும் 6-5 நூற்றாண்டை சேர்ந்தவையாக அந்தந்த காலகட்டத்திலே பல்வேறு கோயில்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கின்ற. எடுத்துக்காட்டாக இதனை பார்க்கலாம். இது வைகுண்ட பெருமாள் கோவிலிலே ஒரு மன்னவன் ஒருவன் அமர்ந்திருக்கு. அவனால் எடுப்பிக்கப்பட்ட ஆலயம் அருகிலே காட்டப்பெற்றிருக்கிறது. பல்லவர் காலத்து எல்லா உறுப்புகளையும் பெற்று மிகச் சிறப்பான ஒரு ஆலயமாக இது காட்டப்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இருதள ஆலயமாக இது எடுப்பிக்கப்பெற்றிருக்கிறது. இது மகேந்திர பல்லவனுக்கு முற்பட்ட மன்னவனால் எடுப்பிக்கப்பெற்ற ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. இவையாவும் பொன்னூறு முதலிய இடங்களிலிருந்து கிடைத்த 5-6 நூற்றாண்டைச் சேர்ந்த சிற்பங்கள். இது திருமூர்த்தி என்று நடன காசிநாதன் அவர்களால் அடையாளம் காணப்பெற்றது முதலிலே காணும் சிற்பமானது, இரண்டாவது துர்கையின் வடிவமானது. இவையாவும் 5-6 நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்பெறுவதால் இவை அங்கங்கிருந்த ஆலயங்களைச் சேர்ந்த சிற்பங்கள். ஆலயங்கள் அழிந்துபட்டமையால் இவை தனி சிற்பங்களாக கிடைத்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இவை மட்டுமின்றி துர்கையின் பல்வேறு வடிவங்கள் நமக்கு 6-ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவையாக கிடைத்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. திவாகர நிகண்டு எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி கோயில்களை கட்டலாம் என்பதை குறிப்பிடும் போது, கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றுவை பத்தைய சிற்ப தொழிற்கு ஆவன என்று 10 பொருட்களை குறிப்பிடுகிறது. கல்லாலும் உலோகத்தாலும் செங்கலாலும் மரத்தாலும் மண்ணாலும் சுதையாலும் தந்தத்தாலும் வண்ணத்தாலும் கண்ட சர்க்கரையாலும் மெழுகாலும் என்று இத்தகைய கோயில்கள் கல்லை தவிர மற்ற பொருட்களாலே எடுப்பிக்கப்பட்ட கோயில்கள் பல மலிந்திருந்தன என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இதனை போலவே நமக்கு இன்றும் கூட சிதம்பரத்தின் கோயிலும் முதலிய கோயில்கள் நமக்கு மரத்தினாலே ஆன சட்டங்களை பெற்று அவற்றினாலே அமைந்திருக்கக்கூடிய கோயில்களாக அமைந்திருப்பதை காணலாம். இத்தகைய கோயில்கள் தான் பண்டை காலத்திலே இருந்திருக்க வேண்டும். இந்த கோயில்கள் யாவும் அழிந்துபட்டமையால் இன்று கற்றளிகள் மட்டும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. சில செங்கலாலே ஆன தளிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இது மண்டகப்பட்டு கல்வெட்டு. மண்டகப்பட்டு என்னும் இடத்திலிருந்து கிடைத்த மிக முக்கியமான கல்வெட்டு. ஏதத் அனுஷ்டகம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன நிர்மாபிதம் நிருபேண பிரம்மேஸ்வர விஷ்ணு லட்சிதாயத்தனம் என்று குறிப்பிடக்கூடிய மிகச்சிறப்பான கல்வெட்டு. ஏதத் இந்த குடவரையானது, அனுஷ்டகம் அதாவது இஷ்டிகா என்றால் செங்கல், செங்கல் இல்லாமல், அலோகம் லோகம் அதாவது உலோகம் இல்லாமல், அசுதம் சுதம் அதாவது சுண்ணாம்பு இல்லாமல், விசித்திர சித்தேன விசித்திர சித்தன என்ற பெயருடைய, நிர்மாபிதம் நிருபேண நிர்மாபிதம் எடுப்பிக்கப்பெற்றது நிருபேண அரசனால், பிரம்மேஸ்வர விஷ்ணு லட்சிதாயத்தனம் இந்த மும்மூர்த்திகளுக்கான லட்சிதாயத்தனம் என்ற பெயருடைய இந்த குடவரையானது எடுப்பிக்கப்பெற்றது என்கின்ற குறிப்பானது இந்த மண்டகப்பட்டு குடவரையில் நமக்கு காண கிடைக்கிறது. ஆக 7-ஆம் நூற்றாண்டிலிருந்து குடவரைகள் என்கின்ற அந்த ஒரு கருத்தாக்கமானது தமிழகத்திலே நேரத் தொடங்கியது. அதில் முதல் குடவரையாக கருதப்படுவது இந்த மண்டகப்பட்டு குடவரை என்பது குறிப்பிடத்தக்கது. மண்டகப்பட்டிலே கிடைத்தாலும் கூட பிள்ளையார்பட்டியில் ஒரு கிடைக்கக்கூடிய கல்வெட்டை வைத்துக் கொண்டு பிள்ளையார்பட்டி குடவரை அதனை காட்டிலும் பழமையானது என்று வாதிடுவோரும் உளர். அந்த கல்வெட்டிற்கும் குடவரைக்கும் தொடர்பில்லை, குடவரை சற்றே பிற்காலத்தையது என்று கருதுகின்ற அறிஞரும் உளர். எது எப்படி இருந்தாலும் பிள்ளையார்பட்டியும் மண்டகப்பட்டு குடவரையும் தமிழகத்தின் வரலாற்றிலே மிகச் சிறப்பான இடத்தை பெறுகின்றன கோயில் கட்டிடக்கலையை பொறுத்தவரையிலே.
இருக்கிறது. இதனை போலவே மகேந்திர பல்லவனால் மகேந்திரவாடி, திருச்சி, சீயமங்கலம் போன்ற பல்வேறு இடங்களில் பல்வேறு குடவரைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதற்கு பிறகும் கூட முதலாம் நரசிம்ம பல்லவனால் பல்வேறு குடவரைகள் எடுப்பிக்க பெற்றதாக நமக்கு செய்திகள் தெரிவிக்கின்றன. எடுத்துக்காட்டாக மலையில் உள்ள சில குடவரைகள் கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களால் முதலாம் நரசிம்மனுக்கும், அதனை போலவே விழாப்பாக்கம், தொண்டூர் முதலிய இடங்களில் உள்ளவை மற்றும் திருக்கழுகுன்றத்தில் காணப்படும் ஒற்றைக்கால் குடைவரை முதலியவை முதலாம் நரசிம்ம முதலாம் நரசிம்மனின் காலத்தைச் சேர்ந்தவையாக கருதப்படுகின்றன. இவற்றுள் சிற்சில மாறுபாடுகள் மகேந்திரனின் காலத்திலேயே தூண்களில் ஏற்பட்டுள்ள மாறுபாடுகள். எடுத்துக்காட்டாக மாமண்டூரிலே தாமரை பதக்கம் முதலியவை இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சி, தளவானூர் முதலிய இடங்களிலே கூரை உறுப்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சி, அதாவது ஹாரம் என்று கூறப்படுகின்ற கூட்டு சாலை முதலிய பல்வேறு உறுப்புகளோடு இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியும் நமக்கு நம்மால் காண இயல்கிறது. ஆக குடவரை காலத்திலேயே சிறு சிறு வளர்ச்சிகளை பெற்றதாக தமிழக கட்டடக்கலையானது அவர்கள் முன்பு மரத்திலேயும் உலோகத்திலேயும் செய்து கொண்டிருந்த பல்வேறு பணிகளையும் அவர்கள் மாற்றுவதற்காக கல்லிலே தேர்ந்தெடுத்த போது அவர்கள் அப்படியே அதனை மாற்றியிருப்பது நம்மால் உணர இயல்கிறது. இது அதே காலத்திலேயே பாண்டியர்களாலும் குடவரைகள் எடுப்பிக்க பெற்றன என்பதற்கு சான்றாக கிடைக்கக்கூடிய பல்வேறு குடவரைகளில் ஒன்று. இவற்றுள் மலையடி குறிச்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குடவரையில் ஜெயந்தனின் கல்வெட்டு இடம்பெற்றிருக்கிறது. இதனை கற்றூர் கோயில் என்று குறிப்பிட்டு இந்த குடவரையானது இடம்பெற்றிருக்கிறது. சில அறிஞர்கள் இது ஜெயன குடவரையாக இருந்து பிறகு சைவ குடவரையாக மாற்றப்பெற்றிருக்கலாம் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதிலேயே பத்ம பதக்கம் முதலானவை இடம்பெற்றிருக்கின்றன. ஜெயந்தனுடைய காலமானது, சேந்தனுடைய காலமானது 620-642 வரை என்று கணக்கிடப்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக ஏறத்தாழ மகேந்திர பல்லவனுடைய சமானமான காலத்திலேயே இத்தகைய குடவரைகள் இடம்பெற்றிருக்கின்றன, மிகவும் சிறப்பான முறையிலே எடுப்பிக்க பெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி குடைவரைகளாக பாண்டிய பல்லவர்கள் காலத்திலேயே கற்களாலேயே ஆலயங்கள் எடுப்பிக்க பெற்றன. அதன் பிறகு அவை கட்டுமான தளிகளாக மாற்றப்பட்ட போது பல்வேறு பொருட்களாலே மாற்றப்பட்டன. இவற்றுள் கருவறை, அர்த்த மண்டபம், முகமண்டபம் மற்றும் கூரை உறுப்புகள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன. அதனோடு தொடர்பில்லாத மற்ற உறுப்புகள், அதாவது தனியாக பலிபீட்டம், தனியான பொருட்கள் முதலியவை அந்த காலகட்டத்திலே கிடைக்கவில்லை, சில இடங்களிலே பிற்காலத்திலே சேர்க்கப்பட்டவையாக நமக்கு கிடைக்கின்றன. இது உள்ளே ஒரு குடவரையின் உள்ளே எப்படி அமைந்திருக்கும், எப்படி அகழ்ந்திருப்பார்கள் என்று ஒரு முகமண்டபம், அர்த்த மண்டபம் ஆகியவற்றை பெற்ற ஒரு குடவரை ஒன்றை இங்கே இடதுபுறத்திலே காண்கிறோம். வலதுபுறத்திலே வராக மண்டபம் என்று வழங்கப்பெறக்கூடிய மலையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய யாழி பாதங்களோடு உள்ளே ஒரு சின்ன கருவறையானது முன்னே எழுந்து நிற்க ஒரு சிறு முன்றிலை பெற்று அவற்றுள்ளும் பல்வேறு புடைப்பு சிற்பங்களையும் பெற்று மேலே கூரை உறுப்புகளையும் பெற்று மிக எழிலாக அவர்கள் முன்னமேயே மர முதலானவற்றால் அவர்கள் செய்திருந்தவற்றை எப்படி கல்லிலே மாற்றியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இதனை பார்க்கலாம். தூணிலே இடம்பெறக்கூடிய எல்லா பகுதிகளும், அதாவது அதனுடைய கட்டம், தாட்டி, கும்பம், மேலே பதக்கம், போதிக்கை, வீரகண்டம், பலகம் முதலிய பல்வேறு உறுப்புகளும், ஒரு தூணுக்கு இடம்பெற வேண்டிய பல்வேறு உறுப்புகளும் அமைய படிக்கட்டுகளும் அவை அவற்றிற்கேற்றாற் போல துளைக்கை படிகளாக, அதாவது ஹஸ்தஹஸ்தி சோப்பானமாக அமைய அவற்றில் அமைந்திருக்கக்கூடிய படிக்கட்டுகள், அதிஷ்டானங்கள், சுவற்பகுதிகள், மேலே குறை பகுதிகளில் இடம்பெறக்கூடிய ஹார உறுப்புகள், நாசிக்கூடுகள் என்று ஒரு முழு கோயில் கட்டிடக்கலைக்கு தேவையான எல்லா உறுப்புகளும் இதிலேயே இடம்பெற்றிருப்பதை பார்க்கும் போது, இதற்கு முன்னமேயே மரத்தினாலும் உலோகத்தினாலும் சுதை முதலியவற்றினாலும் இத்தகைய கோயில்களை அவர்கள் எடுப்பித்திருத்தார்கள் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நம்மால் கருத இயல்கிறது. இது ஒரு குடவரையின் வரைபட தோற்றம். இதிலே கூரை உறுப்புகள் எப்படி இடம்பெற்றிருக்கின்றன, இருபுறமும் பார்த்த வண்ணம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிங்க யாழி தூண்கள் மற்றும் நேரடியாக பார்க்கக்கூடிய யாழி தூண்கள், இது ஆதிவராக குடவரை. இதிலே மேலே கூரை உறுப்புகளிலிருந்து எல்லாம் எப்படி இடம்பெற்றிருக்கின்றன என்பதை விளக்கும் முகமாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஆக இதற்கு முன்பேயே கோயில்களானது ஓரளவிற்கு முழு உரு பெற்றிருந்தன. அதனால்தான் அவற்றை மறுபடியும் மீட்டமைக்கும் போது, கல்லிலே மீட்டமைக்கும் போது இத்தகைய சிறப்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்பது நமக்கு அறிய கிடக்கிறது. குடவரைகள் கல்மண்டகம், கற்றிற்கோயில், தேவகுலம் என்று பல்வேறு பெயர்களிலே குறிப்பிட பெற்றிருக்கின்றன. கல்மண்டகம் என்னும் சொல்லானது இங்கே குரங்கனில் முட்டத்திலிருந்தும், கற்றிற்கோயில் என்பது மலையடி குறிச்சியிலிருந்தும், தேவகுலம் என்பது வல்லம் குடவரையிலிருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய பெயர்கள். இந்த தேவகுலம் என்ற சொல்லானது வட சொல்லாக பல்வேறு இடங்களிலே கிடைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும்.
இப்படி பல்வேறு குடைவரைகளும் புடைப்புச் சிற்பங்களையும் பெற்று மிகச் சிறப்பாக அதற்கு முன்பிருந்த கட்டிடக்கலையை நமக்கு எடுத்துக்காட்டுமா போலே மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மாமண்டூரிலும் மல்லையிலும் குடவரையில் சாந்தாரத்தின் தொடக்கமானது காணப்படுகிறது. மாமண்டூரிலேயே சாந்தாரம் என்பது உள்சுவரும் வெளிச்சுவரும் அமைய இடையே ஒரு சிறு இடைவெளியோடு சாந்தார நாழி என்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுற்று நாழி என்று மலையாளத்திலே வழங்கக்கூடிய ஒரு சிறு நாழியானது அமைய அப்படிப்பட்ட சாந்தார விமானங்களும் கூட அதற்கு முன்பேயே இருந்தன என்கின்ற செய்தியானது நமக்கு மாமண்டூரிலும் மல்லையிலும் கிடைக்கக்கூடிய குடவரைகளை குடவரை நிலையிலேயே சாந்தாரத்தின் தொடக்கம் காணப்படுவதால் நம்மால் அறியப்பெற முடிகிறது. இதற்கு பிறகு இந்த குடவரை காலத்திற்கு பிறகு ஒற்றை கல் தளிகளாக ஒரே கல்லிலேயே முழு தளியையும் செதுக்கி முடிப்பது, அதற்கு முன்பு அவர்கள் மரம் முதலானவற்றில் எப்படி செதுக்கியிருந்தார்களோ அவை முழுவதையும் ஒரே கல்லிலேயே தளிகளாக செதுக்கும் முறையை நம்மால் மல்லை கழுகுமலை முதலிய பல இடங்களில் காண இயல்கிறது. இது சாந்தாரத்தோடு கூடிய மாமண்டூரிலே நமக்கு கிடைக்கக்கூடிய குடவரை. இதை உள்ளே சுற்று வழியோடு சேர்த்து சாந்தாரமாக அமைந்திருப்பதை காணலாம். சாந்தாரத்தின் துவக்க நிலையாக இதனை நம்மால் உணர முடிகிறது. இது மல்லையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர தங்கள் என்று குறிப்பிடக்கூடிய ஐந்து கோயில்கள். முதலையிலே இடம்பெற்றிருப்பது ஒரு குடிசை வடிவிலான கோயில். இது கூட்டாக்காரமாக அமைந்திருக்கிறது. ஒரு இது நான்கு வர்க்கங்கள் மட்டுமே பெற்று அமைந்திருக்கக்கூடிய ஒரு விமானம். ஆறு அங்கங்கள் ஒரு விமானத்திற்கு அமைந்திருக்கும் என்பதை முன்பே பார்த்தோம். இது நான்கே வர்க்கங்கள் அமைய கீழே அதிஷ்டானம் சுவர் பகுதி மேலே கூரை ஸ்தூபியானது கீழே இடம் பெற்றிருக்கிறது. நான்கு வர்க்கங்களை மட்டுமே கொண்ட ஒரு அழகிய விமானத்திற்கான எடுத்துக்காட்டாக இந்த கொற்றவையின் கோயிலை நம்மால் அடையாளம் காண முடியும். அதற்கு அடுத்து அமைந்திருக்கக்கூடிய அர்ஜுனரதம் என்பது திராவிட பாணியிலே அமைந்த ஒரு இருக்கல் தளி ஒரு இருதள தளியாக அமைந்து மிகச் சிறப்பானதாக ஒரு முகமண்டபத்தையும் பெற்றிருக்கிறது. இரண்டும் சேர்ந்து ஒரு உபபீட்டத்தையும் பெற்று அமைந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஒரு பெரும் சாலை தளியாக பீமரதமானது இடம்பெற்றிருக்கிறது. அதற்கடுத்து தர்மராஜ மண்டபமானது கல்வெட்டுக்களோடு மூன்று தள தளியாக மிகச் சிறப்பானதொரு திராவிட தளியாகவும், நகுல சகதேவரதம் என்று இடம்பெற்றிருப்பது ஒரு கஜபிருஷ்ட விமானமாக தூங்கானை மாடமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பலவிதமான விமானங்களின் தொகுப்பாக இங்கே மல்லையிலே ஒருகல் தளிகள் இடம்பெற்றிருப்பதை நம்மால் காண இயல்கிறது. இதற்கு இணையான காலத்திலே ஏற்பட்ட அவந்தி சுந்தரி கதையானது இங்கே இருந்த லலிதாலயன் என்னும் தச்சவனானவன் 96 வகை விமானங்களை செய்ய வல்லவன் என்றும் அவனுடைய சிற்பக்கலையை போற்றியும் பல்வேறு குறிப்புகளை தருகிறது. அதற்கு இணையான காலத்திலே இவை இடம்பெற்றிருப்பது பல்வேறு விமானங்களின் எடுத்துக்காட்டுகள் இவை என்பதை நமக்கு எடுத்துக்காட்டுமா போல அமைந்திருக்கின்றன. இவற்றுள் குறிப்பாக இந்த கொற்றவை ரதத்தை பார்த்தோமானால் சார்வகாமிகம் என்று சிற்பசாஸ்திர நூல்களிலே குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விமானத்தின் எடுத்துக்காட்டாக இது அமைந்திருக்கிறது. ஒரு நான்கு புறமும் கூரை அமைய அவற்றின் முனைப்பகுதியிலே ஒரு சிற்ப வேலைப்பாடோடு கோணப்பட்டத்தை அமைந்திருக்கிறார்கள். அதாவது கொடிப்பாளை என்கின்ற பகுதி. இது மரத்தினாலே ஆன பகுதிகளை சேர்த்து உலோகத்தினாலே அதற்கு மேலே இணைக்கக்கூடிய பகுதியை மரங்களினாலே செய்திருந்து அதை அப்படியே கல்லலிலே மாற்றியிருப்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இப்படி ஒவ்வொரு பகுதியாக பார்த்தாலும் பூதவரியிலே வலபியிலே இடம்பெறக்கூடிய பூதவரிகளை பார்த்தால் மரங்களினாலே சட்டங்கள் அமைத்து அந்த சட்டங்கள் நீட்டிக்கொண்டிருக்கின்ற பகுதியிலே எல்லாம் அப்படி பூதங்களாக மாற்றியிருப்பார்கள் என்று உய்த்துணர கிடக்குமா போலே நமக்கு கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒவ்வொரு பகுதியாக பார்த்தாலும் அதற்கு முன்பு மரத்திலோ அல்லது உலோகத்திலோ அவர்கள் செய்திருந்த பாணியை கல்லிலே செய்யும் போது அவற்றை அழகுறுப்புகளாக மாற்றி அதனை அப்படியே வைத்திருந்தார்கள் என்பது நம்மால் உய்த்துணர முடிகிறது. அதனை போலவே நிகாத ஸ்தம்பம் என்று கூறப்படுகின்ற அடியிலிருந்து நுனிவரை இருக்கக்கூடிய சுவர்த்தூண் பொதுவாக அதிஷ்டானத்துக்கு மேலே இருந்து இருக்கும். அதிஷ்டானத்தையும் துளைத்து கொண்டு கீழே வரை இருந்தால் அதற்கு நிகாத ஸ்தம்பம் என்று பெயர் என்று நம்முடைய சிற்ப நூல்கள் குறிப்பிடுகின்றன. பாண்டிய நாட்டில் இத்தகைய நிகாத ஸ்தம்பங்களை பற்றிய காட்சிகளை நம்மால் காணவையலும். அதனை போலவே பல்லவ பாணிக்கும் பாண்டிய பாணிக்கும் சிற்சில வேறுபாடுகளையும் நம்மால் காணவையல்கிறது. நாசிக்கூடுகளிலே முனையிலே மணல்வாரியை போல அமைந்திருக்கக்கூடிய சக்தி துவஜமானது பல்லவர்கள் பாணியிலே இடம்பெற்றிருக்க பாண்டியர் பாணியிலே ஒரு கழுகு அமர்ந்திருப்பதை போல ஒரு அழகான நாசிக்கூடானது அமைந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் மிகச் சிறப்பாக அந்தந்த தேசத்துக்குரிய பல்வேறு சிறப்பு பாணிகளை தமிழகத்திலே ஒவ்வொருவரும் கையாண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும்.
இது கணேச ரதம் என்று வழங்கப்படக்கூடிய ஒரு கல் தளி. முழுவதும் ஒரு தளி முழுவதையும் ஒரே கல்லினாலேயே செதுக்கி இருப்பதை காண முடியும். ஒரு சாலை தளியாக இதனை செதுக்கி இருக்கிறார்கள். மிக நீண்ட சாலையோடு இரண்டு தளங்களை கொண்டு மிக எளிதாக செதுக்க பெற்றிருப்பதை இங்கே காணலாம். இது சிவபெருமானுக்கான ஆலயம். ஒரு தளிக்கு வேண்டிய எல்லா உறுப்புகளும் அதிஷ்டானத்தை தவிர மற்ற அத்துணை உறுப்புகளையும் ஒரே கல்லிலே செதுக்கி இருக்கக்கூடிய பெருமையை, அத்தகைய ஒரு மாட்சிமையை இந்த கட்டிடக்கலையில் நம்மால் காணவே இருக்கிறது. இது கழுகுமலையில் பாண்டியர்களாலே எடுப்பிக்கப்பெற்ற 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மிகச்சிறப்பான ஒருக்கல் தளி. இதுவும் பாண்டிய நாட்டிலும் இது ஒற்றை தளியை கொண்டு இதனுடைய சிற்ப வேலைப்பாடுகளையும் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நுட்பங்களையும் கண்டால் இது பல்லவர்களுக்கு இணையானது என்று கருதத்தக்க அளவிலே மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் 7ஆம் நூற்றாண்டிலேயே கல்லிலேயே கட்டுமான தளிகள் 8ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே அவர்கள் செய்ய முற்பட்ட போது பாண்டியர்கள் அப்போதும் கூட இத்தகைய ஒருகல் தளிகளையும் குடவரைகளையுமே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்பது ஒரு கேள்விக்குரிய செய்தியாக இருக்கிறது. முதல் கட்டுமான கோயிலாக இன்று நமக்கு கிடைப்பது கூரத்தில் இருக்கக்கூடிய வித்யா விநீத பல்லவேஸ்வர கிரகம் என்று வழங்கப்படக்கூடிய ஒரு கோயில். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பல்லவ தளிகள் நமக்கு காண கிடைக்கின்றன. ஆயினும் கிடைத்தவற்றுள் மிக பழமையான எடுப்பிக்கப்பெற்ற கோயிலாக அதனை நாம் கருத முடியும். பாண்டி நாட்டிலே அரிகேசரீஸ்வரம் என்று செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் பல்வேறு குறிப்புகள் நமக்கு கிடைத்தாலும் கூட 9ஆம் நூற்றாண்டு முதலே கட்டுமான தளிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதுவரையிலும் குடவரைகளும் ஒருகல் தளியும் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன. ஏன் இப்படி ஒரு வேறுபாடு என்பது ஆராயத்தக்கது. பாண்டிய நாட்டிலே கட்டுமான தளிகள் 9ஆம் நூற்றாண்டு தொட்டே நமக்கு கிடைத்ததும் அதற்கு முன்பு அவை இருந்தனவா என்கின்ற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதும் நமக்கு ஆராயத்தக்கதற்கு ஒரு தகுந்த ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. இது தமிழகத்தின் மிக பழமையான கட்டிட கோயிலாக இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய வித்யா விநீத பல்லவேஸ்வர கிரகம் என்று வழங்கப்பெறக்கூடிய முதலாம் பரமேஸ்வரவர்மனின் காலத்ததாக சேர்ந்ததாக கருதக்கூடிய ஒரு தளி. இது இதனோடு இந்த ஊரிலே கிடைத்த செப்பேட்டை கொண்டு இதனுடைய பெயரும் இதனை கட்டியவரை பற்றியும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதிலே இது மிக பழமையானதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக குவதம் வழக்கமாக ஒரே கல்லினாலே இடம் பெற்றிருக்கும். இங்கே மேலிருக்கும் பட்டை தனியாக, நடுப்பட்டை தனியாக, கீழிருக்கும் பட்டை தனியாக அமைந்திருப்பதை கொண்டே இது சற்று பழமையான தளி என்பதை உணர முடிகிறது. மேலிருக்கும் பகுதிகள் எல்லாம் விழுந்துபட்டு பின்னாளிலே எழுப்பிக்க பெற்றிருக்கின்றன. இது முழுவதும் கிடைக்காமல் போனது நம்முடைய அவப்பேறை என்று வேறொன்றுமில்லை. பல்லவர் கோயில்கள் 7ஆம் நூற்றாண்டிலேயே கற்களால் தொடங்கப்பட்ட கட்டிடக்கலையானது பல்வேறு பரிணாமங்களோடு 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்களுடைய கட்டிடக்கலையானது நீடித்தது. ஒரு தளம் முதல் 4 தளம் வரையிலான பல்வேறு கோயில்கள் பல்லவர்கள் காலத்தியதாக கிடைத்திருக்கின்றன. அதிமானம், அத்தியுதம் என்று அவர்களே புகழ்ந்து கல்வெட்டிலே கூறிக்கொள்ளக்கூடிய இத்தகைய சிறப்பானது ஒரு தளி ராஜசிம்ஹ பல்லவேஸ்வரம் என்று கல்வெட்டிலே குறிப்பிடப்பெறக்கூடிய இந்த கோயிலானது ஒரு திருச்சுற்று கல்லூரியோடு முன்பு திகழ்ந்திருந்தது. இப்பொழுது மாளிகையோடு மட்டுமே இப்பொழுது திகழ்கிறது. முன்னிருக்கும் மண்டபமும் அதற்கு பின்னிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான தளியும் ராஜசிம்ம பல்லவனாலே 720 முன்பு கட்டி முடிக்கப்பட்ட மிகச்சிறந்த தளியாக இதனை கருத முடியும். இவை எல்லா பக்கங்களிலும் கண்டஹர்மியங்களை பெற்று, கண்டஹர்மியம் என்கின்ற மிகச் சிறப்பானது ஒரு உறுப்பை பெற்று, அவற்றுள்ளும் தெய்வ வடிவங்களை பெற்று, மேலே பல்வேறு கட்டிடக்கலை உறுப்புகளையும் பெற்று, எல்லா விதமான தெய்வ வடிவங்களையும், சைவத்திற்கு தேவையான எல்லா தெய்வ வடிவங்களையும் பெற்று மிகச் சிறப்பாக திகழ்கின்றது ஒரு தளி. கச்சிப்பேட்டு பெரிய திருக்கற்றளி என்று ராஜராஜன் காலத்திலேயும் அதற்கு முன்பு பராந்தகன் காலத்திலேயும் வழங்கப்பட்ட இந்த தளியானது மிகச் சிறப்பானது ஒரு தளியாக தமிழக கட்டடக்கலையிலே ஒரு சிறந்த மைல்கல்லாக விளங்குகிறது என்றால் மிக இல்லை. இப்படி ஒரு சிறப்பான 4 தளங்களோடு உடைய ஒரு சிறப்பான விமானமானது மிகச் சிறப்பு தமிழக கட்டிடக்கலைக்கே ஒரு முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்றால் மிக இல்லை. இது முன்னையே தெரியக்கூடிய மகேந்திரவர்மேஸ்வர கிரகம் என்று அவனுடைய மகனாலே எடுப்பிக்கப்பட்டது. அதற்கு முன்பு தெரியக்கூடியதுதான் தமிழகத்தின் முதல் கோபுரம் என்று கருதக்கூடிய கோபுரமாக துவாரசாலை என்று ஒரே ஒரு தளத்தோடு அமைந்திருக்கக்கூடிய கோபுரம். அதனை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறு சிறு தளிகள் தேவ குளிக்கைகள் என்று வழங்கப்படுகின்றன. இவற்றினாலே திருச்சுற்று மாளிகையானது அமைந்திருக்கிறது. இதனை பத்ம மாளிகை என்று வழங்குவர். இது கடற்கரையிலே கிடைக்கக்கூடிய கடற்கரை கோயில். இது க்ஷத்ரிய சிம்மேஸ்வரம், ராஜசிம்மேஸ்வரம் என்று இருபுறமும் சிவத்தளிகள் அமைய இடையிலே நரபதி சிம்ம பல்லவ விஷ்ணு கிரகம் என்று ஒரு திருமாலுக்கான கோட்டமும் அமைந்திருக்கிறது. அவந்தி சுந்தரி கதையிலே ஒரு திருமாலின் கையானது
சிறப்பிக்கப்பட்டது, செம்மை செய்யப்பட்டது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நிருபத்துங்கவர்மனின் சிற்றூர் செப்பேடானது முதலாம் நரசிம்மவர்மன் ஒரு திருமாலுக்கான கோயிலை கடற்கரையிலே எடுப்பித்தான் என்று குறிப்பிடுகிறது. இவை அனைத்தும் வைத்து பார்க்கும் போது இதுல இருக்கும் திருமால் மட்டும் முதலாம் நரசிம்மவர்மனின் காலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று சில அறிஞர்களின் கருத்தாக அமைந்திருக்கிறது. முன்னே ஒரு அழகிய ஒரு தடாகம், நடுவிலே ஒரு வேஷரமான விமானம் என்று ஒரு சிற்பக்கலையின் ஒரு எல்லை தொட்டவர்கள் பல்லவர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இன்றி எல்லா விதமான வேலைப்பாடுகளோடு இது அமைந்திருப்பதை காணலாம். ஒரு மஞ்சம் என்று கூறப்படுகின்ற ஒரு அமைப்பு, பல்வேறு விலங்குகளை அடியாக கொண்ட தூண்கள் என்று பல்வேறு சிறப்புகளையும் கொண்டு திகழ்வது இந்த தளி. இது இடதுபுறம் பார்ப்பது பனமலையிலே திகழ்கின்ற ராஜசிம்ம பல்லவனுடைய தளி. வலதுபுறம் பார்ப்பது இங்கே பிரவஸ்தானேஸ்வரர் என்று காஞ்சியிலே வழங்கக்கூடிய தளி. இது ஒரு ஒரு தள தளியாக, அது மூன்று தளங்களை கொண்ட தளியாக, இந்த இரண்டு தளிகளுமே கூட மிக சிறப்பான ஒரு கட்டிடக்கலை கூறுகளை பெற்று இன்றளவும் திகழ்ந்து வருகின்றன. அதற்கடுத்து பார்த்தோமானால் எட்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலே இரண்டாம் நந்திவர்மனால் எடுப்பிக்க பெற்ற, இன்று வைகுண்ட பெருமாள் என்று வழங்கப்பெறக்கூடிய பரமேஸ்வர விஷ்ணு கிரகம் அல்லது பரமேஸ்வர விண்ணகரம் என்று வழங்கப்பெறக்கூடிய கோயிலானது சிற்பக்கலையின் எல்லை தொட்டு திகழ்கிறது. இருந்தார் நின்றார் கிடந்தார் என்று மூன்று நிலைகளிலும் மூன்று கருவறைகளோடு சுற்றியும் மேலே அனர்ப்பித ஹாரம் அமைய, அதாவது மேலே ஹாரத்திலே ஒரு இடைவெளி விட்டு நடந்து செல்லுமா போலே அமைத்து, முன்றிலே ஒரு சிறு முன்றிலே ஒன்றை அமைத்து சந்திரசாலை என்று வழங்கக்கூடிய முன்றிலையும் அமைத்து ஒரு திருச்சுற்று மாளிகை. இந்த திருச்சுற்று மாளிகை முழுவதும் பல்லவர்களுடைய வரலாறு முழுமையும் அங்கே சிற்பங்களாக படப்பிடிப்புகளைப் போல அமைத்து, உள்ளே திருமாலின் எத்துணை கோலங்கள் உண்டோ அத்துணை கோலங்களும் பல்வேறு செய்திகளையும் அவர்கள் படப்பிடிப்புகளாக அங்கே சிற்பங்களாக வடித்து வைத்திருக்கக்கூடிய மாட்சிமையானது தமிழர்தம் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இது முக்தேஸ்வரர் என்று வழங்கக்கூடிய கோயில். இதுவும் இரண்டாம் நந்திவர்மனுடைய காலத்தைச் சேர்ந்ததாக கருதப்படக்கூடிய கோயில், காஞ்சியிலே அமைந்திருக்கிறது. இதனுடைய சிறப்பும் சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக முகமண்டபத்தின் வளர்ச்சி எப்படி அமைந்திருக்கும் என்பதை நாம் அறியும் வண்ணம் அமைந்திருப்பதற்கு இது எடுத்துக்காட்டு. இது உத்தரமேரூரிலே அமைந்திருக்கக்கூடிய சுந்தரவரதருடைய ஆலயம். இது தந்திவர்மனின் காலத்தைச் சேர்ந்தது. மேலே இருக்கக்கூடிய உறுப்புகள் யாவும் பிற்காலத்திலே சோழர்கள் காலத்திலும் அதன் பின் இந்த விஜயநகர காலத்திலேயும் அவை சுதை முதலியவை பூசப்பட்டு மிகச் சிறப்பாக இவை அமைந்திருப்பது தந்திவர்மன் காலத்திய கட்டிடக்கலைக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இது திருப்பட்டூர் என்று வழங்கப்பெறக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய மிகச்சிறப்பான தளி. இதுவும் தந்திவர்மன் காலத்தைச் சேர்ந்ததாக அறியப்பெறுகிறது. அதற்கு பிறகு இறுதியாக அவர்களுடைய கட்டிடக்கலையாக அமைவது திருத்தணியிலே காணப்பெறக்கூடிய அபராஜிதவர்மனுடைய இந்த தளி. இந்த தளியானது கஜபிருஷ்ட வடிவிலே அமைந்த தூங்கானை மாடமாக அமைந்து ஒரு தளியினுடைய மிகச் செம்மார்ந்த தன்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பச்சை நிற கற்களாலே அமைந்திருக்கிறது. இதிலே அரசன் பாடிய பாடலும் இடம்பெற்றிருக்கிறது என்பது சிறப்பான தகவல். இதனை போலவே முற்கால பாண்டியர்கள் கோயில்களும் அப்பகுதியைச் சேர்ந்த கட்டிடக்கலையே நமக்கு பறைசாற்றி நிற்கின்றன. இவையும் பல்லவர்தம் கலைக்கு இணையாக அமைந்திருக்கின்றன. பாண்டியர்தம் முற்கால பாண்டியர்கள் கோயில்களை எவரும் அதிகமாக கண்டுகொள்வதில்லை, ஆயினும் இவையும் மிகச் சிறந்த சிற்பக்கலையினை கொண்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக இது திருப்பத்தூரிலே அமைந்திருக்கக்கூடிய இரண்டாம் வரகுணவர்மனின் காலத்தைச் சேர்ந்த ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த தளி. இந்த தளியிலும் பத்மகூட்டங்கள் பெற்ற விருத்தஸ்புட்டங்கள் என்று பல்வேறு சிறப்புகள் அமைய பல்வேறு சிறப்புகளையும் கொண்டு மிகச் சிறப்பாக திகழ்வது இந்த தளி என்பது குறிப்பிடத்தக்கது. இது மற்றொரு நோக்கு அந்த கோயிலினுடையது. இதுவும் மற்றொரு தளியாக இங்கு திருவாலீஸ்வரம் என்ற பெயரிலே கிடைக்கக்கூடிய முற்கால பாண்டியர்களுடைய தளியாக நமக்கு இன்று கிடைத்திருப்பது. இது கண்ணனூர் ஏனாதி முதலிய இடங்களிலிருந்து அவர்களுடைய முற்கால பாண்டியர்களையாக இது சிலர் சோழருக்கும் சிலர் பாண்டியர்களுக்கும் அளிக்கக்கூடிய கோயில்களின் அமைப்பு. இப்படி ஒரு தள தளியானாலும் முத்தள தளியானாலும் பாண்டியர்களினுடைய சிற்பக்கலையும் மிகச் செம்மாந்திருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த தளிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஒன்பதாம் நூற்றாண்டு இறுதி முதல் சோழர்கள், முத்திரையர்கள், இருக்குவெளியர் முதலியோரின் பல்வேறு கோயில்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. கோயிற்கலை மிப்பெரும் அளவினை எட்டியது இந்த காலகட்டத்தில் என்றால் அது மிக இல்லை. இது நமக்கு திருப்பழனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கோயில். இதிலேயும் மிகச் சிறப்பாக எல்லா உறுப்புகளும் அடங்கி முற்கால சோழர்களினுடைய மிகச் செம்மாந்த திறன் எப்படி, அதற்கு சற்று பிற்கால சோழர்கள் பிரம்மாண்டமாக அமைந்திருந்தாலும் அவற்றிலே ஒரு எழில், மிகச் சிறந்த எழில் என்பது அவ்வளவாக இருக்காது. முற்கால சோழர் கரையிலே அவற்றின் அந்த எழிலின் மாட்சிமையானது ஒவ்வொரு சிற்ப நுணுக்கத்திலேயும் கட்டிடக்கலை நுணுக்கத்திலேயும் அமைந்திருப்பதை காண முடியும்.
இதுவும் திருச்சேற்றுத்துறையில இருக்கக்கூடிய ஓடாவனேஸ்வரர் கோயில். இதுவும் முற்கால சோழர்களின் ஆதித்த சோழனுடைய காலத்தைச் சேர்ந்ததாக கருதப்படக்கூடிய கோயில். இது புதி விக்ரமகேசரியனுடைய இருக்குவேளிர் கோயில். இந்த கோயிலின் கட்டிடக்கலையும் இதன் அழகும் சொல்லுக்கடங்காது என்பதிலே எந்த விதமான வியப்பும் இல்லை. அக்கால கட்டத்தில் 9வது நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே கோயில்களின் தன்மை எப்படி அமைந்திருந்தன என்பதற்கு இவை எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கின்றன. அதனை போலவே புள்ளமங்கையிலும் புஞ்சையிலும் அமைந்திருக்கக்கூடிய 1வது பராந்தகனின் 10வது நூற்றாண்டைச் சேர்ந்த கோயில்கள் இதுவரையிலே முற்கால சோழர்களினுடைய மிகச் சிறப்பான சிற்ப எழிலும் கட்டிடக்கலை அழகும் எப்படி அமைந்திருந்தன என்பதற்கு இவை எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. இது 10வது நூற்றாண்டின் இடைப்பகுதிக்கு காட்டுமன்னார் கோயிலில் இருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு ஒரு தளத்தளியாக அமைந்திருக்கக்கூடிய கோயில். அதற்கு பிறகு ராஜராஜன் காலம் தொட்டு மிக பிரம்மாண்டமாக எடுப்பிக்கப்பட்ட கோயில்கள் நமக்கு கிடைக்கின்றன. இது தஞ்சை பிரகதீஸ்வரம். இது கேட்கவே வேண்டாம், இரண்டு தளங்கள், ஆதித்தளமும் அதற்கு மேலிருக்கிற தளமும் மிகச்சிறந்த தளங்களாக அமைய, உள்ளே பிரகதீஸ்வரர் என்னும் பெயர் பிற்காலத்திலே ஏற்பட்டிருந்தாலும் ராஜராஜேஸ்வரராக சிவபெருமான் மிகப்பெரிய திருவடிவோடு எழுந்திருக்கக்கூடிய கோயில். ஒரு கோயிலுக்கு எத்துணை தளங்கள் அமைக்கலாம் என்று கேட்டால் 16 தளங்கள் வரைக்கும் அமைக்கலாம் என்று சிற்ப நூல்கள் கூறுகின்றன. அப்படி இறுதி தளம், இறுதியாக அமையக்கூடிய தளம் வரை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஜாதி விமானம் என்று வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான தளிகளுள் மிகச்சிறந்த தளி என்றால் மிக இல்லை. முன்னிலே ஒரு சிறிய சுகனாசியை பெற்று பிற்காலத்திலே முன்பக்கங்கள் இடிந்துபட்டிருந்தாலும் கூட, அதாவது அதன் அர்த்தமண்டபமாக மகா மண்டபங்களும் கூட 1வது தளத்தை பெற்றிருந்தன. அவை இடிந்துபட்டிருந்தமையாலே இப்பொழுது இத்தகைய ஒரு கோலத்திலும் அது எழில் குறையாமல் நிற்பதை காணலாம். இது மேலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. முதல் கோபுரங்கள், அதாவது பல்லவர் காலத்து கோபுரங்கள் அங்கே காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் ஒரே ஒரு தளத்தோடும், கடற்கரை கோயிலிலே பிரதோலி என்று வழங்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு கோபுரம் போன்றதொரு வடிவத்தோடும் காணப்பெறக்கூடியவை. ராஜராஜன் காலம் தொட்டே கோபுரங்களை பெற தொடங்கின. ராஜராஜன் வாயில், கேரளாந்தகன் வாயில் என்று இரண்டு வாயில்களை பெற்று மிகச்சிறப்பாக கோபுரங்களின் வளர்ச்சியானது 10வது நூற்றாண்டிலிருந்து 11வது நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து நமக்கு எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை உணரக்கூடிய வகையிலே நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது அடுத்த மிக பிரம்மாண்டம். கங்கைகொண்ட சோழபுரத்திலே 1வது ராஜேந்திரனால் எடுப்பிக்கப்பட்ட மிகப்பெரிய கோயில் கங்கைகொண்ட சோழபுரம். தஞ்சை கோயில் அளவுக்கு பெரியது இல்லை என்றாலும் இதற்கென்று இருக்கக்கூடிய சில சிற்ப நுட்பங்கள், 3 தளங்கள் வரை இது இடையிலே சாந்தார நாழி பெற்றிருப்பது, மேலும் மேலே பலவிதமாக கீழே சதுரமாக ஆரம்பித்து எண்கோணமாக ஆரம்பித்து வட்டமாக முடியும் ஒரு சிவலிங்க வடிவிலே இது மேலிருந்து காணப்பெறுவது என்று பல்வேறு சிற்ப நுட்பங்களை பெற்று மிகச்சிறப்பாக திகழ்கிறது. இடையிலே 1வது குலோத்துங்கனின் காலத்தைச் சேர்ந்த, இது மேலை கடம்பூரிலே கிடைக்க ரதாகார விமானம் என்று கூறப்பெறுகின்ற தேர் வடிவ கோயில். தேர்கோயில் என்றே நிறுத்த சபையை விக்ரமசோழனுடைய கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதனை போல இது தேர்கோயிலாகவே இடம்பெற்றிருப்பது ஒரு கட்டிடக்கலையின் மிகச் சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது கூறலாம். இதனை பார்த்தே பிறகு கோணார்க் முதலிய இடங்களில் தேர் வடிவிலான விமானங்கள் கோயில்கள் கட்டப்பெற்றன என்றால் மிக இல்லை. இது அடுத்த பிரம்மாண்டம். 2வது ராஜராஜனாலே தாராசுரத்தில் எடுப்பிக்கப்பட்ட ராஜராஜேஸ்வரம், இதனுடைய சிற்பச்சிம்மையும் அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியையும் இந்த கோயிலிலே காணலாம். முகமண்டபம் தவிர மிகப்பெரிய மகாமண்டபம் முதலியவற்றை பெற்று திருச்சுற்று மாளிகை மிக எழிலாக அமைய, அன்னைக்கென்று காமகோட்டமானது மிக பெரிய அளவிலே தனியாக எடுப்பிக்கப்பெற்ற கோலத்தை இதிலே காணலாம். இது திரிபுவனத்திலே காணப்பெறுகிற கம்பஹரேஸ்வரர் என்று 3வது குலோத்துங்கனின் காலத்தில், அதாவது சோழர்களின் இறுதியான மிகப்பெரிய விமானம் என்று குறிப்பிடத்தக்க அளவிலே அமைந்திருக்கக்கூடியது. முன்னில் இருக்கக்கூடிய கோபுரமும் 3வது குலோத்துங்கனின் காலத்தைச் சேர்ந்தவை. அதிலே கல்வெட்டுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. மிகச்சிறப்பான சிற்பச் செழுமைகளோடு பல்வேறு கட்டிட உறுப்புகள், அதாவது அதனுடைய சோப்பானங்கள், சாவகாச அந்தராளம் என்ற அந்தராளத்திலே சோப்பானங்கள், முன்னிலே இருக்கக்கூடிய மண்டபங்கள் என்று ஒரு கோயிலுக்கு தேவையான அத்துணை உறுப்புகளையும் பெற்றுவிட்ட ஒரு நிலைமையை இங்கே காணலாம். இடையிலே ராஷ்டிர கூட்டல் கடையமைப்புகளும் ஓரிரு கோயில்கள் இல்லாமல் இல்லை. பாகூரிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு மூலஸ்தானமுடையார் கோயிலானது 3வது கிருஷ்ணனின் காலத்தைச் சேர்ந்தது. அதனை போலவே திருமலைச்சேரி என்று காவேரி பாக்கத்தை அடுத்துள்ள ஒரு கோயிலானது ராஷ்டிர கூட்டர் கலையமைப்பிலேயே அமைந்திருப்பது, சுகநாசி முதலிய ராஷ்டிர கூட்டர்களுடைய அவர்களுடைய சிற்பச் செழுமையோட அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
பிற்கால பாண்டியர்கள் கோபுரங்கள் மட்டுமே பல எடுப்பித்தனர் என்று இருந்தாலும் கூட அவர்களுடைய கட்டிடக்கலையை பறைசாற்றும் எண்ணமும் கோயில்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. சுந்தரபாண்டியன் கோபுரம், அவனிவேந்தராமன் கோபுரம் என்று பல்வேறு கோபுரங்கள், மதுரையிலே இருக்கக்கூடிய கோபுரங்கள், சிதம்பரத்திலே கிடைக்கக்கூடிய கோபுரங்கள் என்று பல்வேறு கோபுரங்கள் பாண்டியர்களால் கட்டப்பெற்றிருந்தாலும் கூட தனியாக அவர்கள் எடுப்பித்த கோயில்களும் கூட அவர்களுடைய கோயில் கட்டிடக்கலையை பறைசாற்றும் எண்ணம் நமக்கு அமைந்திருக்கின்றன. இது உத்தரகோஷ வங்கியிலே இருக்கக்கூடியது. பிற்கால பாண்டியர்களுடைய கலைவண்ணத்தை நமக்கு பறைசாற்றும் வண்ணம் அமைந்திருக்கக்கூடிய கோயில் இது. வேசர முழுவதும் வேசர விமானமாக பல பாண்டியர் பிற்கால பாண்டியர்கள் காலமே ஆனாலும் மாவலி வாணராயர்களால் எடுப்பிக்கப்பட்ட அழகர் கோவிலிலே அமைந்திருக்கக்கூடிய கள்ளழகர் கோவிலிலே அமைந்திருக்கக்கூடிய விமானம் இது. சித்திரவல்லப பெருமாள் என்று குருவித்துறையிலே அமைந்திருக்கக்கூடிய பிற்கால பாண்டியர்கள் காலத்தைச் சேர்ந்த மிகச் சிறப்பான கோயில்களில் ஒன்று. இவையாவும் பிற்கால பாண்டியர்தம் கலைப்பணியை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இதை தவிர ஹொய்சாளர் காலத்து கோயில்களும் கூட தமிழக கட்டளைக்கு உட்பட்டனவாய் அவற்றின் சிறப்பை எடுத்து காட்டும் வண்ணம் அமைந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கண்ணனூரில் அமைந்திருக்கக்கூடிய போஜேஸ்வரம் என்னும் இந்த கோயிலானது ஹொய்சாளர் கால கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக மிகச் சிறப்பான எடுத்துக்காட்டாக அந்த கோயிலினுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு தூணினுடைய வளர்ச்சி, அதில் இடம்பெறக்கூடிய போதிகை முதலானவற்றின் வளர்ச்சி ஆகியவற்றை காட்டும் விதமாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு பிறகு வந்த விஜயநகர காலத்திய கட்டிடக்கலை பல்வேறு மண்டபங்களையும் கோயில்களையும் கோபுரங்களையும் கொண்டு இன்று வரை பல்வேறு பரிணாமங்களையும் இருக்கும் இனி அமைந்திருக்கும் இன்றைய கட்டிடக்கலைக்கு மூலமாக அமைந்திருப்பது, அடித்தளமாக அமைந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் எடுப்பித்த கோபுரங்கள் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோபுரம், கிருஷ்ணதேவராயரால் எடுப்பிக்கப்பட்டது, பிறகு அச்சுதராயர் முதலிய விஜயநகர வேந்தர்களால் எடுப்பிக்கப்பட்ட கோபுரங்களும் அவர்கள் எடுப்பிற்ற சுற்றுச்சுவரம் தான் இன்று வரை கோயில்களை காப்பாற்றி வருகின்றன என்றால் மிக இல்லை. இது இங்கே காஞ்சியை எடுத்திருக்கக்கூடிய ஐயங்கார்குளம் என்னும் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறு ஹனுமான் கோவில் விஜயநகர காலத்திலே 1591 எடுப்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு நடபாவி, அதாவது ஒரு கிணற்றின் உள்ளே ஒரு மண்டபம் என்கின்ற ஒரு சிற்பச் செழுமைகள் யாவும் விஜயநகரத்து கால சிறப்பினை நமக்கு பறைசாற்றி நிற்கின்றன. அதனைத் தொடர்ந்து அமைந்த நாயக்கர் கால கட்டிடக்கலையானது பல்வேறு அணியுறுப்புகளை, மிக எழிலான அணியுறுப்புகளை பெற்று திகழ்வது, அதன் தூண்கள், அதன் சிற்பங்கள் இவை யாவும் இன்றளவும் தொடர்கூடிய கலையின் மூலமாக அமையக்கூடிய நாயக்கர் கால சிற்ப செழுமையானது நம்முடைய தமிழகத்தின் சிற்பக்கலைக்கு மிக முத்தாய்ப்பாக அமைவது என்றால் மிக இல்லை. காரணம், அவற்றில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கும்ப பஞ்சரம் என்றால் அதிலே அமையக்கூடிய உறுப்புகள் யாவும் மிக நுட்பமாக அவற்றிலே பல்வேறு சிற்ப நுணுக்கங்களை காட்டியிருப்பார்கள். ஒரு கூரை உறுப்பான பிரஸ்தரம் அல்லது கொடுங்கை என்று அமைந்திருந்தால் அதிலே பல்வேறு உறுப்புகளை காட்டி அதிலேயும் பல்வேறு சிற்பங்களை காட்டி அவற்றில் காட்டியிருக்கிற நுட்பங்கள் யாவும் வியக்க வைக்கும் வண்ணமாக அமைந்திருக்கும். இது திருக்குறுங்குடியிலே கிடைக்கக்கூடிய மண்டபங்கள், அவற்றிலே கிடைக்கக்கூடிய சிற்பங்கள் இவை யாவும் நாயக்கர் கால கலைக்கு நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைந்திருக்கின்றன. இப்படி பண்டை காலம் தொட்டு சங்க காலத்திலே கிடைக்கக்கூடிய இலக்கிய சான்றுகள், அதன் பிறகு கிடைக்கக்கூடிய கோயில்கள், அதன் பிறகு பல்லவர்கள், பாண்டியர்கள், அதன் பிறகு சோழர்கள் மற்றும் உள்ள சிற்றரசர்கள், அதன் பிறகு பிற்கால பாண்டியர்கள், அதன் பிறகு வந்த விஜயநகர வேந்தர்கள், அதன் பிறகு அமைந்த நாயக்கர்கள் என்று இன்று வரையிலே இந்த தமிழக கோயில் கட்டிட கலையானது நீடித்து இன்றும் கூட இத்தகைய சிற்பக்கலையோடு, சிற்ப செழுமையோடு, கற்சங்கிலிகள், வாயிலே உருளை என்று என்னவெல்லாம் சிறப்புகள் உண்டோ அத்துணையும் செய்யும் வண்ணம் இன்றளவும் கூட நமக்கு திறமை இருக்கிறது என்று பறைசாற்றும் வகையிலே நமக்கு சிற்பிகள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி தமிழக கட்டிடக்கலையானது உலக கட்டிடக்கலையிலே மிகச் சிறப்பானதொரு இடத்தை பெற்று மிகச் செழுமையாக இன்றளவும் செம்மாந்து தன்னுடைய சிறப்பை பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்றால் மிக இல்லை. இப்படி ஒரு சிறப்பான தலைப்பையும் கொடுத்து இதிலே ஒரு மிகச்சிறந்ததோர் உரையும் நிகழ்த்த தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படங்கள் யாவும் இணையத்திலிருந்து எடுக்கப்பெற்றவை, என்னுடைய படங்கள் ஒன்றும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.